தட்சிணே காளி மூலிக வசியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது கணவன் மனைவிக்கு ஒற்றுமையோடு வாழ்வதற்கு ஒரு அருமையான மூலிகை தாங்க பார்க்க போகிறோம் இது வசிய மூலிகை இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து என்னன்னு கேட்டேன் ரொம்ப பேர் ஆஹ் திருமணம் ஆகிவிட்டு ஆண்களா இருந்தாலும் சரி பெண்கள் இப்போ ஆண்களை பார்த்தீங்கன்னா கணவனோடு வாழாமல் அதாவது கட்டண மனைவியோடு வாழாமல் மற்ற பெண்களோடு தொடர்பு வச்சிருப்பாங்க கள்ள தொடர்பு வச்சிருப்பாங்க அதே மாதிரி பெண்களை பார்த்தீங்கன்னா கட்டண கணவர்களை விட்டு இன்னொரு ஆடவர்கள் மேல் ஆசைப்பட்டு அவருடன் சென்று விடுவார்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி செல்றார்கள் இவர்களெல்லாம் செல்லாமல் கட்டண கணவனோடையும் மனைவியோடையும் ஒற்றுமையோடு சேர்ந்து வாழ்வதற்காகத்தான் நாம் இந்த மூலியை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் நம்மளுடைய ஆலயத்தில் பரிகார பூஜைகள் நடைபெறுகிறது வாருங்கள் அன்னையின் ஆதிபராசக்தி தட்சிணே காளி அருளை பெருங்கள் இப்போ மூலிகையை பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முத்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க வேலி பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் இதனுடைய இலைகளையும் ஒரு நான்கு இலைகளையும் இந்த பூக்கள் இருக்குது பாருங்க இந்த பூக்கள் இருக்கு பாருங்க இந்த பூக்களையும் சேர்த்து இதன் கூட நம்ம வந்து விடதோர் என்ற ஒரு மூலிகை இருக்குது அதையும் சேர்த்து இப்போ அது இந்த மூலிகை இல்லை அதனால் நான் உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த விடதோர் மூலிகை பார்க்காதவங்க நம்ம வீடியோவில் போய் பாருங்கள் அதுதான் ஒரிஜினல் விடதொரு கூலியை ரோஸ் கலரில் அது பூ பூக்கும் அதுதான் ஒரிஜினல் விடுதொருள் இரண்டு மூலிகையும் சேர்த்து இந்த இலைகளையும் அதாவது வெளிப்பருத்தி இலைகளையும் ஒரு நான்கு அதாவது இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நீ வந்து எடுத்துக்கிட்டு ஒரு நான்கு இலை ஒன்று இந்த பாருங்க இந்த அளவுக்கு ரெண்டு இது ஒன்று மூணு இந்த நான்கு இலை நல்லா காய வச்சு பொடியாக்கிடணும் நல்லா பவுட்ரு ஆக்கிடணும் பவுட்ரு ஆக்கினது பிறகு நம்ம வந்து விடதும் மூலிகையும் எடுத்து இந்த பாருங்க இந்த இது தான் இருக்கணும் இதுதான் வந்து ஒரிஜினல் விடதொரு மூலிகை இது மாதிரி தான் இருக்கும் இந்த மூலிகையின் சேர்த்து நாம் வந்து பொடியாக்கி கசைக்கு தென் பண்டங்களில் கொடுத்து வர நமக்கு வந்து கணவன் மனைவிகளும் ஒற்றுமையோடு வாழ்வார்கள் அதே மாதிரி ஆடவர்களும் சரி பெண்களும் சரி நம்மளோட சேர்ந்து வாழ்வார்கள் என்பது ஐதீகம் நிச்சயம் இதற்கு பலன் உண்டு ஆனால் நீங்கள் என்ன உபாசன மந்திரம் என்ன தெய்வத்தை நீ வழிபாடு செய்வீர்களோ அந்த தெய்வத்தோட மந்திரம் சில பேர் குலதெய்வம் தான் வழிபாடு செய்வாங்க அந்த குலதெய்வத்தை நினச்சி இந்த நான்கு இலையும் இந்த அளவுக்கு பூவும் கொடுத்து நம்ம செய்தோம் என்று சொன்னோம்னா நம்ம செய்யும் விஷயத்தில் நிச்சயம் ஒரு பலன் உண்டு என்பது இதனுடைய நிச்சயம் நாங்கள் வெற்றியும் கண்டிருக்கோம் இது பேர் நிறையா விஷயத்தை நான் இதுதான் செஞ்சு கொடுக்குறேன் ஸோ செஞ்சு கொடுங்கள் நல்ல விஷயமே இருக்கட்டும் நாலு பேருக்கு நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான வீடியோ சந்திப்போம் அதுவரை விடை பெறுவது உங்கள் காலி உபாசகர் நன்றி நண்பர்களே